ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி 100. நம்ம குரூப் 2 குரூப் 2A-க்கான ப்ரீவியஸ் கொஷின்ஸில் இருக்க பொது தமிழில் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு இருக்க அந்த 100 கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம். ப்ரீவியஸ் கொஷின் ஏன் ப்ரீவியஸ் கொஷின் பார்க்குறோன்னா, நம்ம ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து அதிகமாக வந்து வரப்போகிற எக்ஸாம்பிள்லாம் வந்துகிட்டே இருக்கும். குறைஞ்சது ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து 10-12 கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும் வருஷம் வருஷம். ஸோ நம்ம ஒரு 6 கொஷின்ஸ் எடுத்து அதில் இருக்க பொது தமிழில் வந்து நம்ம ஒரு குயிக் ரிவிஷனை வந்து பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி 2018-க்கான கொஷின் முடிச்சிட்டோம். இப்போ 2017-க்கான கொஷின்ஸில் 2 பார்ட் முடிச்சிட்டோம். இப்போ 3வது பார்ட் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அதை பார்த்துக்குவாங்க. ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி இருக்கும். வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு மனசில் பதியும். ஸோ அதுக்காண்டி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் 71. கேளல் என்பதன் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேளல் என்பதன் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னா பன்றி. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின். கேளல் என்ன பொருள்னா பன்றி. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி விதை எழுதுக அப்படின்றாங்க. திருஞான சம்பந்தர் சீர்காழி, சீர்காழியில் பிறந்தார். திருநாவுக்கரசர் எங்கே பிறந்திருக்காரு? திருவாமூரில் வந்து பிறந்திருக்காரு. சுந்தரர் எங்கே பிறந்திருக்காரு? திருவெண்ணை நல்லூரில். மாணிக்கவாசர் எங்கே பிறந்திருக்காரு? திருவாதவூர். அதான் அந்த பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து சேர்த்து பொருத்தி விடை எழுத சொல்லியிருக்காங்க. திருஞான சமுந்தரர் வந்து சீர்காழியில் பிறந்திருக்காரு. திருநாவுக்கரசர் வந்து திருவாமூரில். சுந்தரர் வந்து திருவெண்ணை நல்லூர். மாணிக்கவாசர் வந்து திருவாதவூர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொங்குத்தேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? குறுந்தொகை. கொங்குத்தேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து குறுந்தொகை. தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? 3 காண்டங்களை உடையது. தேம்பாவணி எத்தனை காண்டங்கள் உடையது? 3 காண்டங்களை உடையது. பொருந்தாத இணையை கண்டறிக. கோதில் பசு. இது வந்து பொருந்தாதது. மற்றபடி பொருந்ததுலாம் என்ன? மேதினா எருமை, சந்தம்னா அழகு, அங்கனர்னா சிவன். பொருந்தாதனா அதை மட்டும் நம்ம படிச்சக்கூடாது. ப்ரீவியஸில் பொருந்துறதையும் நம்ம படிச்சுக்கணும். பொருந்துறது எதுன்னு கூட அடுத்த கொஸ்டின்ஸில் கேட்கலாம், அடுத்த வர எக்ஸாம்பில். ஸோ அதனால் மேதினா எருமை, சந்தம்னா அழகு, அங்கனர்னா சிவன், கோதில்னா பசு. இதுதான் பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. பொருளறிந்து பொறுத்துக அப்படின்னு கேட்டுருக்காங்க. நயனம், நயனம்னா கண்கள். இந்து அப்படின்னா நிலவு. முறுவல் அப்படின்னா புன்னகை. அல் அப்படின்னா இருள். நயனம்னா என்ன? கண்கள். இந்துனா நிலவு. முறுவல்னா புன்னகை. அல்னா இருள். நற்றினையை தொகுப்பித்தவர் யார்? பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றினையை தொகுப்பித்தவர் யார்? இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். நற்றினையை தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி. உரிய பொருளை தேர்ந்தெழுதுக. புரிசை மதில். உரிய பொருளை தேர்ந்தெழுதுக, புரிசை மதில். சரியான பொருளை தேர்ந்தெடுக்க இடி. சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. உருமுக்கு என்னது? இடி. இடி வந்து உருமு அப்படின்னு சொல்லுவாங்களா, உருமுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, உருமுதுன்னு சொல்லுவாங்க. சரியான பொருளை தேர்ந்தெடுக்க உருமு. ஃப்ரீ டெஸ்ட் வந்து நிறைய அட்டன் பண்ணணும். இப்போ இருக்க எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் தான் இருக்குது. அப்போ நிறையா ஃப்ரீ டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டே இருக்கணும். அண்ணாக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஒரு லார்ஜஸ்ட் லேர்னிங் கட்டம். டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஏகப்பட்ட கோர்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா வெற்றி படி அப்படிங்கிறது வந்து குரூப்புக்கான மெகா டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அப்படியே ஒரிஜினல் கொஸ்டின் ஒரு மாதிரி 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 3 நடக்கும், சரியா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து லிங்க் வந்து கீழே இருக்கு, என்ரோல் பண்ணி அட்டன் பண்ணி பாருங்கள். இலக்கு அப்படின்ற ஒரு டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ டெஸ்ட் தான், எவ்ரி சாட்டர்டே 6 நடக்கும் சாயங்காலம். நீங்கள் லைவாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகத்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வவுச்சர்ஸ், ஒரு மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் குரூப் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்காக ஃப்ரீ டெஸ்ட் தான். எல்லாமே பெய்டு கிடையாது. அதே மாதிரி வந்து சண்டே, எவ்ரி சண்டே நடக்கும். ஆல்ரெடி நடந்தது எல்லாமே வந்து அந்த ஆப்புக்குள்ளே இருக்கும். நீங்கள் கீழே இருக்க லிங்க்கை வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள், சரியா? என்னுடைய கோடு SRTN10 அப்படின்ற கோடை நீங்கள் போட்டு எல்லா டெஸ்ட்டையும் அன்லாக் பண்ணிக்கோங்க. அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நடந்த எல்லா சண்டேக்கான கொஸ்டினும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் போட்டு பாருங்கள், சரியா? நீங்கள் லைவில் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். தமிழ் டெஸ்ட் வேணுன்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எடுத்து எழுதி பாருங்கள். நிறையா டெஸ்ட் வந்து இருக்குது. குறிக்கோள் அப்படின்றது குரூப் 4 இருக்குது. ஸோ வரப்போகிறது குரூப் 4. ஸோ உங்களுக்கே தெரியும், அடுத்த குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணி டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் வந்து லிமிட்டட் கோர்சஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நிறையா அன்லிமிட்டடாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பேமெண்ட் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். என்னுடைய கோட் SRTN10 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக 10% ஆஃபர் கிடைக்கும். சரி, நீங்கள் உள்ளே போயிட்டு ப்ளஸ்க்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு எத்தனை மாதம் வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுறத சூஸ் பண்ணிவிட்டு என்னோட ரெஃபரல் கோடை போட்டுவிட்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்டோட கிடைக்கும். தேங்க்யூ. டி குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எது? 4000 திவ்ய பிரபந்தம். குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எது? 4000 திவ்ய பிரபந்தம். கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன்கடம் நனையாதே. இதில் கடம் என்பதன் பொருள் வந்து உடம்பு. கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன்கடம் நனையாதே. இதில் வந்து கடம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு. திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக.
அப்பூதியடிகளின் மூத்த மகளை உயிர் பெற செய்தார். இது வந்து பொருந்தாதது, அதாவது தொடர்பில்லாதது. திருஞான சம்பந்தருக்கு இது தொடர்பில்லாதது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்னா அப்பூதியடிகளின் மூத்த மகளை உயிர் பெற செய்தார். மற்றபடி தொடர்புடையதெல்லாம் என்னது, உமையால் பொற்கிண்ணத்தில் அளித்த ஞானப்பாலை உண்டார், 220 தலங்கள் வழிபட்டார், திராவிட சிசு என ஆதிசங்கரால் குறிப்பிடப்பட்டவர். இதெல்லாம் பொருந்தது, தொடர்புடையது. தொடர்பில்லாதது மட்டும்தான் அப்பூதியடிகளின் மூத்த மகளை உயிர் பெற செய்தார். உமர் புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் எத்தனைனா 80 பாக்கள். உமர் புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலின் பாக்கள் 80 பாக்கள். சாலை இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு 1991. சாலை இளந்திரியன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு 1991. நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்டதுனா, 3 நந்திவர்மன் மீது பாடப்பட்டது. 8 தொகை நூல்களில் முதலாவதாக அமைந்த நூல் நற்றினை. 8 தொகை நூல்களில் முதலாவதாக அமைந்த நூல் வந்து நற்றினை. சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர் கம்பர். சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர் யார், கம்பர். சரியான தொடரை கண்டறிக. இரட்டை காப்பியம் என்பன வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலை. இரட்டை காப்பியம்ன்றது வந்து எதை சொல்லுவாங்கன்னா, சிலப்பதிகாரம் மணிமேகலை. வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கை அருவா, சொல்லி அடிச்ச அருவா எப்பாடல் வகையை சார்ந்தது, தொழிற்பாடல். வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கை அருவா, சொல்லி அடிச்ச அருவா எப்பாடல் வகையை சார்ந்ததுன்னா தொழிற்பாடல். அந்த அருவாடுகிறதே அது ஒரு தொழில், ஸோ அந்த பாடலே வர்றதுதான் அது தொழிற்பாடல். யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார், பாரதியார். யாமறிந்த புலவரிலேயே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார்னா, பாரதியார். தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் இது, கதரின் வெற்றி. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கிற கொஸ்டின், கவனமாக பாருங்கள். தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் இது, கதரின் வெற்றி. படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடுக. ஓகே, தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. நீ தேட வேண்டுவது தொண்டு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இது வந்து யார் சொல்லியிருப்பான், மூவா எழுதிய கடித வரிகள். படித்து புரிந்து சரியான தேர்ந்தெடுக்க, இதெல்லாம் யார் எழுதியிருக்கா, மூவா எழுதிய கடித வரிகள். வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு வந்து 1930. வட்டமேசை மாநாடு எப்போ நடந்துச்சு, ஃபஸ்ட்டு வட்டமேசை மாநாடு 1930. அதுக்கப்புறம் 31, 32 அப்படி வந்திருக்கும் ஃபஸ்ட்டு வட்டமேசை மாநாடு. அப்படி கேட்கல, இல்லை நார்மலாக வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு வந்து 1930. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணக்கவி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணக்கவி. பொறுத்துக்க. எட்வர்ட் மைப்ரிட்ஜ் அப்படின்னா ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம். எடிசன் வந்து ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. ஈஸ்ட்மேன் வந்து படச்சுருள். பிரான்சிஸ் சென்கின்ஸ் வந்து இயக்கப்படம். இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்வென்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எட்வர்ட் மைப்ரிட்ஜ் வந்து ஓடும் குதிரையை வைத்து இயக்கும் படம். எடிசன் வந்து ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. ஈஸ்ட்மேன் வந்து படச்சுருள். பிரான்சிஸ் சென்கின்ஸ் வந்து இயக்கப்படம். பாவனார் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 8/5/1974. பாருங்கள் இந்த கொஸ்டின்லாம் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள், டேட்டில் டேட்டு மந்த்து வருஷம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாவனார் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 8/5/1974. 5வது மாதம் 1974. தமிழர் புலம்பெயர காரணங்கள், வணிகம், வேலைவாய்ப்பு. இதுக்காண்டி தான் புலம்பெயர்ந்து தமிழர்கள் வந்து போகிறாங்க, வணிகத்துக்காக, வாணியத்துக்காகவும் வேலைவாய்ப்புக்காண்டியும். முதன் முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு வந்து குதிரை. முதன் முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு குதிரை. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் டேஷ் வகைப்படும், இரண்டு வகைப்படும். பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் இரண்டு வகைப்படும். இந்தியாவில் மட்டுமல்லாமல் டேஷ் டேஷ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்துக்கே பெருமை சேர்க்கிறது. சிங்கப்பூர் மொரிசியஸ்லலாம் வந்து தமிழரை வந்து அந்த நாட்டோட குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்தியாவில் மட்டுமல்லாமல் சிங்கப்பூர் மொரிசியஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாக தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்துக்கு பெருமை சேர்க்கிறது. இந்த 2017 பார்ட் பை பார்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ப்ரீவியஸ் க்வெஸ்சனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.